நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பனரும். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து சிங்கப்பூரில் வந்து ஒரு நிகழ்ச்சியான சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. அது என்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ வந்து இந்த உலகம் வந்து இன்னும் வந்து நல்லபடியாக இயங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னா வந்து அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மனிதநேயத்தை சொல்லலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணுற அந்த மனப்போக்கு, அந்த மனப்பக்குவம், அதுதான் வந்து இந்த உலகத்தை இன்னும் இயக்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். நிறையா பேர் அதை தான் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சம்பவம் தான் சிங்கப்பூரில் நடந்திருக்கு. ஓகேங்களா? இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த நம்ம தமிழ் மைக்செட் சிங்கப்பூருக்கு நீங்கள் இப்போ தான் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்னு கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் அந்த மாதிரியான நல்ல சம்பவங்கள், சிங்கப்பூரை பற்றின தகவல்கள் எல்லாமே கிடைக்கும். ஓகேங்களா? தமிழ் மைக்செட் சிங்கப்பூர் வந்து ஃபேஸ்புக்கில் இருக்காங்க, டெலகிராம்லேயும் இருக்காங்க. சிங்கப்பூர் நியூஸை உடனுக்குடனே தெரியப்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஃபேஸ்புக்கிலலாம். ஸோ வந்து ஃபேஸ்புக் பேஜே லைக் பண்ணிக்கோங்க, டெலகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லா நியூஸுமே உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஏப்ரல் 10 வந்து ரைடர் ஜேசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து ஃபுட் டெலிவரி பண்ணுறாரு. ஸோ வந்து அவர் அன்னைக்கு வந்து இன்சென்டிவ் கிடைக்கணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 13 ஆர்டர் டெலிவரி பண்ணால் அவருக்கு இன்சென்டிவ் கிடைக்கும். ஓகேங்களா? அவர் மனைவி வந்து கர்ப்பமாக இருக்காங்க, 3 கர்ப்பிணி. ஓகேங்களா? அப்படி இருக்கப்போ அவர் ஃபுட் டெலிவரி பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா உட்லண்ட்ஸ் காம்பஸ் அவென்யூவில் வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. ஒரு வேனோட தவறான மூமெண்ட்டால் வந்து ரெண்டு டூ வீலர் வந்து மோதிக்குது. அதில் இவரோட வண்டி ஒன்று, இவர் வந்து சம்பவ இடத்துல உயிரிழந்துடுறாரு. ஓகேங்களா? ஸோ வந்து இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட மனைவி வந்து கன்சீவாக இருக்காங்க, 3 கர்ப்பிணி. இது நடந்தது ஏப்ரல் 10. ஓகேங்களா? ஸோ வந்து இந்த ஆக்சிடென்ட் வந்து சோசியல் மீடியா எல்லாத்துலேயுமே ரொம்ப வைரலாக போகுது. அவங்க மனைவியோட ஃபோட்டோலாம் போட்டு அவங்க அழுகிற மாதிரியான ஃபோட்டோஸ்லாம் வருது. ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக வந்து ரே ஆஃப் ஹோப் சேரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சிங்கப்பூரில் ஒரு தொண்டு நிறுவனம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ரைஸ் பண்ண ஆரம்பித்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து 12 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? கரெக்டாக ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா ஒரே நாள் 24 hoursல 70,000 வெள்ளி கலெக்ட் ஆயிருக்கு. இது வந்து ஒரு மிகப்பெரிய அமௌண்ட்டு. இவ்வளோ சீக்கிரம் வந்து இவ்வளோ அமௌண்ட் கலெக்ட் ஆகும்னு அவங்களே வந்து நினச்சி கூட பார்க்கல. அவங்களோட டோட்டல் டார்கெட் பார்த்திங்கன்னா $200,000. அதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது வரைக்குமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட $113,000 வந்து கலெக்ட் ஆகிடுச்சு ஆல்ரெடி. ஓகேங்களா? ஸோ வந்து இவ்வளோ ஒரு ஃபாஸ்ட்டாக வந்து கலெக்ட் ஆனது அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். ஓகேங்களா? இன்னமும் வந்து கூடிய விரைவில் இதை விட அதிகமாகவே வரும் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்குறாங்க. இந்த பணத்தை வந்து அந்த அவரோட மனைவிக்கு வந்து கொடுக்க போகிறாங்க, ராயோட மனைவிக்கு கொடுக்க போகிறாங்க. ஆனால் எவ்வளவு தான் எத்தனை 1000 எத்தனை $1,000,000 கொடுத்தாலும் அதை வந்து அவரோட கணவருக்கு ஈடு ஆகவே ஆகாது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் சொல்கிறது வண்டி ஓட்டையில் எப்போயுமே ரொம்ப கவனமாக ஓட்டுங்க, ரொம்ப சேஃபாக ஓட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இருந்தாலும் இவர் இறந்தாலும் எல்லோரும் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா? சிங்கப்பூர் வந்து ஒரு பரபரப்பான நாடு, எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு சுச்சுவேஷன்லேயே நின்று இந்த சேரிட்டிக்கு வந்து டொனேட் பண்ணி ஆன்லைன்லேயும் ட்ரான்சாக்ஷன் பண்ணி அவங்க கையில் இருக்க காசை கொடுத்து டொனேட் பண்ணி இந்த ஒரு சப்போர்ட்டை கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு விஷயமாக இருந்தது. ஸோ நான் படித்தப்போ வந்து எனக்கே வந்து கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. அதனால தான் சரி உங்கள்கிட்ட வந்து நான் இந்த நியூஸை சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ வந்து வண்டி ஓட்டையில் தயவுசெய்து வந்து சேஃப்டியாக ஓட்டுங்க. நம்ம நான் ஒழுங்காக ஓட்டினாலும் வேறு நம்ம எதிர்த்தாப்பில் வர்றவங்க அது மாதிரியே வருவாங்கன்றது கிடையாது. ஸோ வந்து நீங்கள் எவ்வளோ பாதுகாப்பாக எப்படி ஓட்டணுமோ அந்த மாதிரி ஓட்டுங்க. ஓகேங்களா? இப்போ அந்த ஆக்சிடென்ட் பண்ண டிரைவரை வந்து அரெஸ்ட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. அவருக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும். என்ன நடந்தாலும் வந்து ராயோட உயிரை வந்து திருப்பி கொண்டு வர முடியாது, ரைடர் ஜேசனோட உயிரை திருப்பி கொண்டு வர முடியாது. ஸோ வந்து இது ஒரு வருத்தமான செய்தியாக இருந்தாலும் எல்லோரும் சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு உதவி பண்ணது வந்து சந்தோஷமான செய்தி. இது மாதிரி வந்து எப்பயுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணி கடைசி வரைக்கும் போனோம் அப்படின்னம்னா சிங்கப்பூரை வந்து யாராலையும் அசைச்சிக்க முடியாது அப்படின்றதுல வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ வந்து இது மாதிரியான சிங்கப்பூர் தகவல் உடனுடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்னு கொடுத்து வச்சுங்க. ஓகேங்களா? மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பனரும் பாய்.